Hi cuties, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு எல்லோ சுடிதாரில் நம்ம எம்ப்ராய்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்துட்டு ஒரு 2 இன்ச்சில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த நெக்கு ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே வந்துட்டு பாட்டம் நெக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நெக்கு எங்கே இருக்கோ அதே மாதிரி அந்த 2 இன்ச்சில் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ரேண்டமாக வந்துட்டு ஒரு குட்டி குட்டி வர கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான், யாருக்கு வேணாலும் எந்த பிகினர்ஸ்க்கு வேணாலும் பண்ண முடிகிற ஒரு டிசைன் தான். ஸோ இந்த ஒரு எம்ப்ராய்டிங்காக நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற மல்டி கலரான எம்ப்ராய்டிங் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்தந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கையில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கிற 4 கலர்னால் 4 கலர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு எம்ப்ராய்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் வந்துட்டு நான் நெக்கில் வந்துட்டு அது செட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லைனோட ஒரு எண்டிலிருந்து நமக்கு வந்துட்டு நீடலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லைனோட இன்னொரு எண்ட் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி திரும்பி வந்துட்டு நம்ம எங்கே முன்னாடி நீடில் எடுத்தேனோ அதோட கிட்டேயே வந்துட்டு திரும்பி எடுத்துக்கணும். இப்போ வெளியே எடுத்த நீடில் இருக்கும் இல்லையா, அதோட கீழே இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த த்ரெட்டை வச்சு ஒரு 4 வாட்டி இல்லை ஒரு 5 வாட்டி நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஃபிங்கர் அந்த சுற்றி வச்சதில் பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம மெதுவாக வந்துட்டு நீடில் வெளியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மெதுவாக நம்ம வந்துட்டு நீடில் இல்லைனா அந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம இழுத்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு கிளாத்தில் அது செட் ஆகிட்டேன்னா நம்ம வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு கீழே வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு திரும்பியும் இந்த சேம் ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ ஏன் 2 செப்பரேட் வீடியோ காட்டினேன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ அதனால தான் நான் திரும்பியும் வீடியோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் நான் அங்கங்கே ரேண்டமாக வந்துட்டு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கலரை வந்துட்டு ரேண்டமாக ஃபுல் எம்ப்ராய்ட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் இன்னொரு கலர் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம கையில் இருக்கிற மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பூலியன் நாட்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்கலாம். Thank you.
இப்போ வந்துட்டு நம்ம நெக்கு ஃபுல்லாக வந்துட்டு எம்ப்ராய்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான ஒயிட் கலரில் இருக்கிற கட் பீட்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இப்போ வந்துட்டு நெக்லஸ் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டைரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும்னா அப்படி கூட பண்ணலாம். பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறேன். இதோட அவுட்லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.